மாதிரி லைஃப் ஸ்டைல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணிக்கிறோங்க, அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். அதாவது எங்கள் ஊர் பனைக்குளம். சரியா, அந்த பனைக்குளத்தில் வந்து நாங்கள் வாக்கிங் போகிறதுக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அதாவது எங்கள் ஊர் உள்ளே வந்து ஒரு காடு மாதிரி சில இடங்கள்லாம் இருக்குது, அந்த பக்கம் தான் நாங்கள் வாக்கிங் போவோம். ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் சூப்பராகவும் இருக்குது. இப்போ அந்த பக்கம் தான் நாங்கள் வாக்கிங் போகிறோம். அந்த பிளேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வாக்கிங் போகிறோன்னு கிளம்பினவுமே பிள்ளைங்களும் சேர்ந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் வர்றோம், சைக்கிள் எடுத்துக்கிட்டு நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இப்போது நம் இந்த மாதிரிலாம் பார்க்க போகும்போது என்ன ஞாபகம் வருதுன்னா, நம்மளும் சின்ன வயசில் வந்து சைக்கிள் எடுத்துக்கிட்டு பிள்ளை ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஜாலியாக சைக்கிளில் சுற்றுனது, விளையாட தெரிஞ்சது, தெரு ஃபுல்லாக அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. உங்களுக்கு அந்த மாதிரி ஞாபகம் எதுவும் வருதா அப்படிங்கிற விஷயத்த நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் எங்கள் ஊர் உள்ளே போகிற இந்த சைடு வந்து நாங்கள் வாக்கிங் போவோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பனைமரம் தான் இருக்கு. எவ்வளோக்கு எவ்வளோ பார்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அதிகமாக பனைமரம் மட்டும்தான் இருக்கு. ரொம்ப அதிகமாக பார்க்கலாம் அந்த பனைமரத்தை. அதனாலே என்னமோ எங்கள் ஊருக்கு பேர் வந்து பனைக்குளம்னு வச்சுட்டாங்க. இந்த பக்கம் போனோம்னா எங்கள் ஊரோட பக்கத்து ஊருக்கு போயிடலாம். இது ஒரு ஷார்ட்கட்டு. இதுவே வந்து மெயின் ரோடு வழியாக போனோம்னு நீங்களேன் பக்கத்து ஊருக்கு ஆட்டோலேயோ கார்லேயோ பஸ்லேயோ போகிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் தூரம் மாறிக்கிறாப்புல இருக்கு. பட் இந்த சைடு போனோம்னா எந்த டிராஃபிக்குமே வராது. நம்ம ஸ்ட்ரைட்டாக நடந்து ஒரே லைனில் நம்ம வந்து ஒரே நேர் ரோடாகவே நடந்து போயிடலாம். பட் வந்து நம்ம மெயின் ரோடு வழியாக போனால் கொஞ்சம் தூரம் நம்மளுக்கு, ரொம்ப டிராஃபிக்குமே. பட் இந்த சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எவ்வளோ காடாக கிடக்கு அப்படின்ட்டு. பட் இந்த காடுலேயுமே எவ்வளவு விஷயங்கள் இருக்குதுன்னு பாருங்கள். சுற்றி பனைமரம் தான் இருக்கு. இந்த சைடு பார்த்தோம்னு நீங்களேன் ஒரு சீசன் வரப்போகும்போது பனங்காய் நுங்கு எல்லாம் கிடைக்கி. இந்த சைடு வந்து வாக்கிங் வரும்போது பனங்காய் கிடந்துச்சுன்னா நல்லா ஸ்மெல்லாக இருக்குது. அப்போது அந்த பனங்காயை எடுத்துக்கிட்டு போய் வீட்டில் வச்சு வெள்ளை கட்டி தண்ணி ஊற்றி அதை அவிச்சு சாப்பிடுவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு. இதனாலேயே ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து இந்த இடத்துக்கு நாங்கள் வந்து பனங்காய் இருக்கோம் அப்படின்னு பார்க்க வருவோம். வீட்டில் ஆள் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு, ஏன்னா வந்து ரொம்ப பயமாக இருக்கு தனியாக வர்றதுக்கு. இந்த பிளேஸ் ஒரு க்ரீன் கலரில் இருக்கு இல்லையா, இதுதான் எங்கள் ஊரில் உள்ள ஒரு தர்கால், குப்பத்தப்பா தர்கான்னு சொல்லக்கூடிய இந்த தர்கால் எல்லாருக்குமே தெரியும். எங்கள் ஊரில் இந்த இடத்துக்கு வந்து அதிகமாக சில பேர் வருவாங்க. பாருங்கள், அவங்களுக்கே தெரியும் மேக்ஸிமம் இந்த சைடு என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கவனித்து பார்த்தோம்னா முந்திரி தோப்பு இருக்குது, அப்புறம் மாந்தோப்பு இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாக எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா மாந்தோப்பு, முந்திரி தோப்பு, கோழி பண்ணை, ஆட்டு பண்ணை, ஆடு மேய்க்கிறது, மாட்டு பண்ணை, இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க. நிறைய பேர் கெஸ்ட் ஹவுஸ் கட்டி வச்சுருப்பாங்க, ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக அந்த சைடு வருவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நிறையவே அந்த சைடு இருக்கும். பார்க்குறதுக்குமே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன் பாருங்கள் எவ்வளோ பனைமரம் இருக்குது அப்படின்னு. அதாவது எப்படின்னா ஒரு மாந்தோப்பு இருக்குன்னா அந்த வேலி அடைச்சி அந்த வேலியோட முன்பகுதியில் ஃபுல்லாக அந்த பனைமரத்தை ஃபுல்லாக வச்சு ஒரு செட்டப் மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க. உங்களுக்கு காமிக்கிறேன், இங்கே பாருங்கள் அந்த இடத்துல வந்து ஒரு தோட்டம் மாதிரி வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க. எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். என்ன தான் நம்ம வீட்டுக்குள்ளே கிடந்தாலும் அதிகமாக வந்து வெளியில் எங்கேயும் போகாமல் இருந்தாலும் இந்த மாதிரி ஈவினிங் டைம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக வீட்டில் உள்ளவங்க கூடையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூடையோ இந்த சைடு வரப்போகும்போது ஒரு மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கு, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கு, ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். இங்கே பாருங்கள், இதுதான் முந்திரி தோப்பு. நான் சின்ன பிள்ளையிலேருந்து இந்த முந்திரி தோப்பு இந்த இடத்துல இருக்குது, இன்னுமே இங்கே வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள், அழகாக இருக்குது. இந்த சைடு வந்து மாந்தோப்பு இருக்குது. இப்போ ரோடை வந்து நல்லா போட போகிறாங்க, அதனால தான் வந்து கல்லெலாம் வந்து கிடக்கு. இப்போது இந்த சைடு தான் நாங்கள் எப்போவுமே வாக்கிங் வருவோம். ஈவினிங் நாங்கள் மட்டும் இல்லை, எங்கள் ஊரில் உள்ள மேக்ஸிமம் எல்லோரும் இந்த சைடு தான் வாக்கிங் வருவாங்க. ஏன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது, டிராஃபிக் ஜாம் இந்த மாதிரியான எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. இந்த சைடு வந்தோம்னா நம்ம பார்க்காத பறவைகள் எல்லாமே பார்க்கலாம், டிஃப்ரெண்ட்டான பறவைகள்லாம் பார்க்கலாம். நம்ம மயில், காக்கா, குருவி, மைனா இந்த மாதிரி தான் பார்த்துருப்போம். ஆனால் கலர் கலராக நம்ம பார்க்கவே செஞ்சுருக்க மாட்டோம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த சைடு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான பறவைகள்லாம் அதிகமாக கிடக்கு. இப்போ நாங்கள் இது வரைக்கும் ரொம்ப தூரம் வந்துட்டோம், ஆனால் பக்கத்து ஊரை நாங்கள் தொட போகிறோம். இந்த சமயத்தில் வந்து நான் பிள்ளைகள்கிட்ட சொல்லிட்டேன், நீங்கள் ரெண்டு பேரும் இங்கேயே இருங்க ஃப்ரெண்ட்ஸோடு, ரொம்ப தூரம் வர வேணாம் அப்படின்னு. அவங்களும் சரின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் உள்ளே வர போய் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த சைடு இப்போ வந்து ஃப்ளாட் போட்டிருக்காங்க. பாருங்கள், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. பார்க்குற இடமெல்லாம் பச்சை பசேல்னு. சில சமயங்களில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப உள்ளேயே இருக்க போகும்போது, வீட்டுக்குள்ளேயே இருக்க போகும்போது, இல்லை ஒரே வேலையை நம்ம வீட்டில் திரும்ப திரும்ப செய்ய போகும்போது ஒரு மாதிரி டிப்ரெஷனாக ஒரு மாதிரி டல்லாக இருக்க போகும்போது, இந்த மாதிரி சைடு நம்ம நடந்து ஒரு வாக்கிங் போயிட்டு வந்தோம்னா ரொம்ப வந்து ஃபீலிங்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் இருக்கும். ஒரு விஷயம் தெரியுமா, நமக்கு வந்து ஒரு வெயில் காலத்தில் ரொம்ப வேர்க்குது, ரொம்ப வந்து ஹீட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து குளிர்ச்சியாக ஒரு ஜூஸோ எதோ எடுத்துக்கிறோம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் வந்து குளிர்ச்சியாக இருக்கேனே
ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால. அதே மாதிரி தான் இந்த பிரெயினுக்கும் இந்த கண்ணுக்குமே குளிர்ச்சியாக இருக்கிறதுக்காக ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரியான ஒரு அழகான இடங்களை பார்க்குறதுனாலையோ இல்லை இந்த மாதிரி க்ரீன் கலர் உள்ள பீஸ்ஃபுல்லான மரம் செடி அதிகமாக இருக்கிற இடத்த பார்க்குறதுனாலையோ இல்லை இயற்கையோட அழகை ரசிக்கிறதுனாலையோ நம்மளுக்கு வந்து இன்னுமே வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் செட்டு, குட் வைப்ஸ், அப்புறம் பாசிட்டிவ் திங்கிங் எல்லாமே வருது. இதனால் நம்ம மைண்டு, நம்ம பிரெயின், அப்புறம் நம்ம மனசு, நம்ம கண்ணுமே ரொம்ப குளிர்ச்சி அடையுது. நம்ம கண்ணுக்கு நம்ம கொடுக்குற ஒரு முக்கியமான தெரப்பி என்னன்னு தெரியுமா? இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லான க்ரீனாக இருக்கிற ஒரு செடி கொடி இதுகளெல்லாம் பார்க்குறதுனால நம்ம கண் வந்து ரொம்ப குளிர்ச்சி அடையுது அப்படிங்கிற விஷயத்த வந்து இப்போ வந்து ரீசண்டாக அதிகமான ஒரு ஆர்டிக்கிளில் வந்து படிச்சிருக்கேன்னா, நீங்களுமே வந்து ரொம்ப வந்து இந்த மாதிரி யோசனை இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து வெளிவரணும்னா இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து நீங்கள் பாருங்கள். ரொம்பவே மனசு ரிலாக்ஸாக இருக்குது. இங்கே வந்து ரோடு போட்டு நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்காக மண் கல் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, வேலிக்கு முன்னாடி ஃபுல்லாக பனைமரத்தை வச்சு நீட்டாக வச்சு உள்ளே தான் மரம் எல்லாமே வளர்ப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது முந்திரி தொப்பு, அந்த வேலிக்கு பக்கத்தில் ஃபுல்லாக பனைமரம் வச்சு உள்ளே முந்திரி தொப்பு, மாந்தொப்பு, அப்புறம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான மரங்கள் எல்லாம் வச்சு வளர்ப்பாங்க. அந்த பனைமரத்தில் இருந்தே விழுகிற பனங்காய் அது வந்து பூமிக்குள்ளே போய் விதையாக போய் அதிலிருந்தே பனைமரம் திரும்ப உருவாகி இப்படி வந்து 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 அதிகமான பனைமரமாக இருக்கீங்க. இதனாலே என்னமோ எங்கள் ஊருக்கு பேர் வந்து பனைக்குளம்னு இருக்குது பாருங்கள். நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்திருக்கீங்களா, எங்கள் ஊர் உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க, நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் வந்து சும்மாவே பார்த்துட்டு போயிடுறீங்க. ஆனால் ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு லைக், ஒரு கமெண்ட் போட்டிங்கன்னா எங்களுக்கு இன்னுமே மோட்டிவாக இருக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு. நான் ஏன் இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப எல்லா வீடியோலையும் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு விலாகோ ஒரு குக்கிங் வீடியோவோ இல்லை எதுவும் ஒரு விஷயத்தை எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நிஜமாகவே அதுக்கு போடுற எஃபோர்ட்டு, ஹார்ட் ஒர்க் எல்லாமே அதிகம்தான். பார்க்குறவங்களுக்கு வேணால் இது வந்து ஒரே வீடியோவை எடுத்து சும்மா பேசி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நினைக்கலாம். பட் அதை உட்காந்து எடிட் பண்ணி அதில் ஒன்று ஒன்று சின்ன சின்ன விஷயத்தையெல்லாம் வந்து மாற்றி எல்லோரையும் சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி, அது பிடிச்ச மாதிரி அதை வந்து செட் பண்ணி நாங்கள் அப்லோட் பண்ணுறதுக்குள்ளே எங்களுக்கு அது ரொம்ப ஒரு ரிஸ்க்கான விலை தான். அதுவுமே எங்களுக்கு, நீங்கள் ஒரு யூடியூப் க்ரியேட்டராக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கீங்க நான் சொல்கிறது உண்மை அப்படிங்கிற விஷயம். அதனால் நீங்கள் பார்க்குறவங்க வந்து எங்களை மோட்டிவ் பண்ணுற மாதிரி, நாங்கள் போட்ட ரிஸ்க்குக்கு கொஞ்சம் எங்களுக்கு வந்து பலன் கிடைக்கிற மாதிரி உங்களோட ஆதரவை தெரிவிச்சிங்கன்னா நல்லாயிருக்கு. ஒரு கமெண்டோ, ஒரு லைக்கோ இல்லை சப்ஸ்கிரைபோ ஏதோ பண்ணிவிட்டு நீங்கள் போங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சைடு ஃபுல்லாக வந்து தென்னந்தோப்பு அதிகமாக இருக்குது பாருங்கள். தென்னந்தோப்பு, மாந்தோப்பு, பனந்தோப்பு தான் இந்த சைடு ஃபுல்லாகவே. சூப்பராக இருக்குது, ரொம்ப ஒரு நல்ல ஃபீல். எதுனா ஈவினிங் டைம் வந்து இந்த மாதிரி நம்ம வீட்டில் உள்ளவங்க கூடையோ இல்லை நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸோடய இந்த மாதிரி சைடு வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிறது தான். இந்த சைடோடு நாங்கள் வந்து திரும்பிட்டோம், திரும்ப நாங்கள் எங்கள் ஊருக்கு வந்து ரிட்டர்ன் போகிறோம். கிட்டத்தட்ட நாங்கள் வந்து பக்கத்து ஊர் வர போயிட்டோம். அது புது வலசையும் அந்த பக்கத்து ஊர் பேர் வந்து புது வலசை. ஏன் நாங்கள் சீக்கிரம் திரும்பிட்டோம் அப்படின்னா, பிள்ளைங்க வந்து எங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் நாங்கள் சீக்கிரமே திரும்பிட்டோம், உள்ளே வர போயிடுவோம். ஆனால் வந்து பிள்ளைங்க வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, கொஞ்சம் பயமாக இருக்கும் இல்லையா, தனியாக இருக்காங்க பெரியால் துணை இல்லாமல் அப்படிங்கிறதுனால நாங்கள் திரும்பிட்டோம். நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த சூரியன் நாங்கள் வரையில் வந்து நல்லா பிரைட்டாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதை பார்க்கலையுமே ரொம்ப ரிலாக்ஸாக ஒரு மைண்ட் ப்ளோவிங்காக சூப்பரான ஃபீல் கிடைக்குது. நீங்கள் இயற்கையை ரசிக்கக்கூடியவங்களாக இருந்திருந்தால் நான் சொல்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு நல்லா புரியும், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த செம்பரி ஆடு எல்லாமே இந்த சைட்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. மேக்ஸிமம் இந்த சைடு தான் ஆடு மேய்க்கிறவங்க வந்து நிற்பாங்க. இன்றைக்கி வந்து நான் யதார்த்தமாக பார்த்துட்டேன் இந்த செம்பரி ஆடு மேய்க்கிறவங்களை, சூப்பராக இருக்குது பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி நேச்சுரல் சீன்ஸு, நேச்சுரலாக இந்த மாதிரி ஆடு எல்லாம் நிறைய நின்றுச்சுன்னா பார்க்கவே சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னு சொல்லலாம், ஒரு ஆடை கூப்பிட்டேன் பட் வரமாட்டேக்குது, ஏன்னா எனக்குமே பயம்தான் அதை தொட்டு பார்க்குறதுக்கு. என்ன தான் நம்ம வீட்டில் இருந்து வெளியூர் போய் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுற்றினாலே, இந்த மாதிரி நம்ம உள்ளூர்களில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து மிஸ் பண்ணாமல் அந்த என்ஜாய்மெண்ட்டையும் நம்ம நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிறதுலையுமே ஒரு தனி சந்தோஷம் இருக்குது கண்டிப்பாக. நம்ம ஊரில் உள்ள விஷயங்களே சின்ன சின்ன விஷயத்தை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணி அதையுமே நம்ம நல்லா பார்த்து ரசிக்கலாம். இதுலேயுமே நல்ல சந்தோஷம், நல்லா ரிலாக்ஸ் எல்லாமே கிடைக்குது. நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ரசிப்பீங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க, நீங்களும் ஒரு இயற்கை ரசிகராக இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் லாஸ்ட்டாக யார் கூட வாக்கிங் போனீங்க, எப்படிலாம் என்ஜாய் பண்ணீங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி உங்களோட தாட்ஸ் என்னங்கிற விஷயத்தை என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் பார்க்கலாம்.
திரும்பவும் சொல்கிறேன், நம்ம வீடியோஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ஒரு கமெண்டோ லைக்கோ ஏதோ போட்டு விட்டிங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோ செய்கிறதுக்கு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய ரெண்டாவது பையனோட சைக்கிள் வந்து சரியாக வீணாக போயிருச்சு, அதனால் வந்து அவன் இன்றைக்கி சைக்கிளில் வரல. நடந்த வந்தாசும் அவன் ரொம்பவே கோவமாக இருக்கிறான், அண்ணன் மட்டும் சைக்கிளில் போகிறான், எனக்கு சைக்கிள் உடஞ்சிருச்சம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனை சமாதானப்படுத்தி வீடு வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளே ஒரு வழி ஆயாச்சு. ஏன்னா தூக்கிக்கிட்டு போங்கம்மா அப்படின்னு சொல்ல போகும்போது நம்மளால் தூக்கிக்கிட்டு ரொம்ப தூரம் போக முடியாது இல்லையா, அதனால தான் இப்போ நாங்கள் ஊர் உள்ளே என்ட்ராக போகிறோம். திரும்ப இந்த மாதிரி நீங்கள் எங்கள் ஊர்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக போயிருப்பீங்க. அந்த மாதிரி ஆளும் நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா என்னோடய வீடியோக்கு வந்து கமெண்ட் போட்டு விடுங்க, நானும் போயிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை போட்டு விடுங்க. இல்லைனா வந்து ஒரு ஏதோ ஒரு ஸ்மைலியை கமெண்ட்டில் போட்டு விடுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் போடுற ஒவ்வொரு கமெண்ட்ஸுமே எங்களுக்கு ரொம்ப வந்து சந்தோஷத்தை கொடுக்கும். நாங்கள் இவ்வளோ தூரம் வந்து வீடியோ போட்டிருக்கையில் நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது எங்களுக்கு ரொம்பவே ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க.